இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களுடைய பங்கு மகத்தானது யார் யாருடைய பங்கு அப்படின்னு பாருங்க அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை வளர்மதி இவங்களுடைய வரிசையில் மற்றும் ஒரு வைரம் தமிழ்நாட்டை சார்ந்த அறிவியலாளர் சிவன் ஏன் அறிவியலாளர் சிவன் அவர்களை வைரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்புக்குரியவர் அதனால தான் அறிவியலாளர் சிவன் அவர்களை வைரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவியலாளர் சிவன் அவர்கள் தமிழ்நாட்டை வந்து சார்ந்தவர் அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய ஒன்பதாவது தலைவரும் கூட இந்த இஸ்ரோவுடைய ஒன்பதாவது தலைவர் அப்படின்ற அந்த பதவியை ஏற்றிருக்கிற முதல் தமிழர் அப்படின்ற சிறப்புக்குரியவரும் யாருன்னா அறிவியலாளர் சிவன் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துடைய இயக்குனராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு அதாவது இஸ்ரோவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு இவர் எப்போது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துடைய இயக்குனராக இருந்தார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அறிவியலாளர் சிவன் அவர்கள் இஸ்ரோவுடைய தலைவரானதுக்கு அப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் வந்து வந்திருக்காரு அந்த நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நேர்காணல் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலாளர் சிவன் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க அவர் என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதில் சொல்லுவார் தங்களின் இளமை காலம் பற்றி கூறுங்கள் அப்படின்னு அறிவியலாளர் சிவன் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு பாருங்கள் நான் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கம் என்ன ஊர்ன்னு சொல்கிறாருன்னா சக்கரைக்கல்விளை அப்படின்ற ஒரு கிராமம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க சக்கரைக்கல்விளை அப்படின்ற கிராமம் இவர் எங்கே படித்தாருனா வல்லங்குமார விலையில் இருக்க அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா கைலாச வடிவு அவருக்கு என்ன தொழில் அப்படின்னா அவருடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வியாபாரம் அவருடைய அப்பா அதாவது அறிவியலாளர் சிவன் அவர்களுடைய அப்பா கைலாச வடிவு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ எவ்வளோ வேணும்னாலும் படி ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செலவை நீயே வேலையை செஞ்சு சம்பாதிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால் சிவன் அவர்களை என்ன பண்ணியிருக்காருனா வேலையை செஞ்சுக்கிட்டே படித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவது மாணவராக வந்திருக்காரு அதனால் அவருடைய ஆசிரியர் சிவன் அவர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீ நல்லா படிக்கிற அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா எம்ஐடியில் வானூர்தி பொறியியல் அப்படின்ற துறையை எடுத்து படி அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு அறிவியலாளர் சிவன் அவர்கள்கிட்ட அவருடைய ஆசிரியர் ஆனால் சிவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானூர்தி பொறியியல் அப்படின்ற வார்த்தையை அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறாராம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட என்ட்ரன்ஸ் எழுதி நுழைவுத் தேர்வு எழுதி எம்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டார் அதே துறையில் எம்இ படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளராகவும் ஆனே அப்படின்னு அறிவியலாளர் சிவன் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அடுத்த கேள்வி பாருங்க சிறிய வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது அப்படின்னு அறிவியலாளர் கிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க சின்ன வயசில் என்னுடைய அதிகபட்ச கனவு என்னவா இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா எங்கள் கிராமத்துக்கு மேலே பறக்கிற விமானத்தில் என்னைக்காவது ஒரு நாள் பறக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறாரு இந்த ஏரோப்ளைன் எப்படி பறக்குது நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் பறந்துடணும் அப்படின்னு நினைப்பாராம் சிவன் அவருடைய சின்ன வயசில் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பாருங்க சின்ன வயசுலேருந்தே அவர் நினச்சது எதுவுமே அவருக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு இது நிஜமாவே உண்மைதாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினை அவங்க நினைக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது அவங்க முன்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொன்று நான் கேட்ட உடனே ஒரு பொருளியை முன்னாடி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க ஆசைப்பட்டாலும் அவங்க நினைச்சாலும் சரி அவங்க கேட்டாலும் சரி அதுக்கு போராடினாலும் சரி அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா அது வெறும் நினப்பாகவே இருந்து போயிடுது அதான் இவரும் சொல்கிறாரு சின்ன வயசுல இருந்தே நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை ஒவ்வொரு தடவையும் நான் ஆசைப்படுறது நிராகரிக்கப்படும் இருந்தாலும் கிடைச்சத மகிழ்ச்சியோ நான் ஏற்றுக்குவேன் ஆனால் எல்லா நன்மைக்கே அப்படின்னு சொல்றது மாதிரி முடிவில் எனக்கும் எல்லாம் நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு தான் நான் இன்னைக்கு அறிவியல் வல்லுநரும் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவருடைய ஊர் கிராமத்துக்கு மேலே பறக்கிற வந்து என்னைக்காவது நம்ம பறக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஏரோஃபிளை செஞ்சு பறக்க விடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆனால் அவர் நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றது மாதிரி கடைசியாக அவருக்கும் நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு அப்படிதான் அறிவியல் வல்லுநர் ஆனதும் சொல்லியிருக்காரு அடுத்தது அறிவியலாளர் சிவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி அப்படின்னா இப்போ யாரையாவது இன்டர்வியூ எடுக்க போனாங்க இந்த கேள்வி கன்ஃபர்மா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாங்க தங்களுடைய ஆரம்பகால பணி பற்றி கூறுங்களேன் அப்படின்னு அறிவியலாளர் சிவன் கிட்ட கேட்குறாங்க யாரை பார்க்க போனாலும் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான கேள்வின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன்னு இப்போ அறிவியலாளர் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் பிஎஸ்எல்வி போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டத்தை தொடங்க அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இசைவு தந்ததுன்னு சொல்றாரு அதாவது இந்த போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் தந்திருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் தந்திருக்காங்க அரசாங்கம் இந்த போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டத்துக்கு ஒப்புதல் தரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலாளர் சிவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலே சேர்ந்திருக்காரு அப்போ அவரு எப்போ வேலையில சேர்ந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்திருக்காரு விண்வெளி ஆராய்ச்சியில் ஆனா ஆவனா கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு மற்ற அறிவியலாளர்களுக்கும் அந்த திட்டப்பணி வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு முன்னணுவு வந்து கிடையாது அதனால தான் சொல்கிறாரு விண்வெளி ஆராய்ச்சியில் ஆனா ஆவனா கூட எனக்கு தெரியாது மற்ற அறிவியலாளர்களுக்கும் அந்த திட்டப்பணி வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்றாரு அதனால் ஒரு குழந்த மாதிரி எல்லாருமே தத்தி தத்தி தான் வந்து அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மின்பொருள் பயன்படுத்தணும் வாகனத்துடைய வடிவம் எப்படி இருக்கணும் எவ்வளோ உயரம் எவ்வளோ அகலம் எந்த பாதையில் அது வந்து போகணும் இது எல்லாத்தையும் முடிவு செய்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சிவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு அதாவது இந்த மாதிரி அரசாங்கம் வந்து போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டத்தை வந்து தொடங்குறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதில் அறிவியலாளர் சிவன் அவர்களுக்கு என்ன வேலை ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரியான மின்பொருள் பயன்படுத்தணும் வாகன வாகனத்துடைய வடிவம் எப்படி இருக்கணும் எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இருக்கணும் எந்த பாதையில் அந்த செயற்கைக்கோள் போகணும் இது எல்லாத்தையும் முடிவு செய்கிறது அறிவியலாளர் சிவன் அவர்களுடைய வேலைன்னு அவர் சொல்றாரு வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாத்தையும் கவனிக்க நான் வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது அவர் என்ன பண்ணார்னா இரவு பகலாக முயற்சி செஞ்சு ஒரு செயலையை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாரு அந்த செயலிக்கு பேர் தாங்க சித்தாரா அப்போது அறிவியலாளர் சிவன் அவர்கள் உருவாக்கிய செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சித்தாரா அப்படிங்கிறதான் அந்த செயலியுடைய பெயர் இந்த சித்தாரா செயலியை பற்றி இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் சித்தாரா அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் Trajectory Analysis with Real-Time Application அப்படின் அர்த்தம் இது செயற்கைக்கோள் ஏவு உறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில் அதாவது மின் இலக்க முறை அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்னு அர்த்தம் டிஜிட்டல் முறை அப்படின்னு அர்த்தம் டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது சேகரிக்கும் அதை பயன்படுத்தி வாகனத்தோடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம கவனிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அந்த சித்தாரா அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் மாதிரி கொடுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படும் படாமல் முன்னாடியே நம்ம கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ரொம்பவும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கல்லை தூக்கி வீசும் போது அந்த கல் எந்த திசையில் எந்த கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு அழுத்தத்தில் விழும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சித்தாரா அப்படின்ற அப்ளிகேஷனுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாரு ஏதாவது தவறு நடந்திருந்தால் உடனே கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி செஞ்சிடலாம் இதை பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி ஏவப்பட்டதுன்னு சொல்கிறாரு அறிவியலாளர் சிவன் இப்போ வரைக்கும் நம்மளுடைய நாட்டில் ஏவப்படுற எல்லா செயற்கைக்கோள் ஊர்திகளையும் சித்தார செயலியை பயன்படுத்தி தான் வந்து ஏவப்படுது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதுதான் என்னுடைய முக்கியமான பங்களிப்பு அறிவியலாளர் சிவன் வந்து சொல்றாரு